ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ஃபைனலி தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் பூங்காவனம் சார் வந்து கம்பேக் கொடுத்துட்டாரு இன்னைக்கு எபிசோடில். அண்ட் அதுலேருந்து பார்த்தாலே தெரியும் இன்னைக்கு எபிசோட் பார்த்தவங்களுக்கு, பிகாஸ் அவர் எந்த அளவுக்கு வெற்றி மேலே கோபமாக இருக்காரு. ஏன்னா அவர் வந்து உறுதியாக வந்துட்டு நம்புறாரு வெற்றி தான் கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது வந்துட்டு நமக்கு இன்னமும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ வந்திருக்காரு இல்லையா, பவானி மாதிரி ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்துட்டு பவானியா இல்ல அவருடைய ட்வின் பிரதர்னு சொல்றாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு உண்மை தெரியல, பிகாஸ் அன்னைக்கு நைட் வந்துட்டு நிஜமாவே பவானியோட பாடியை பூங்காவனமன் ஃபேமிலி வந்துட்டு வாங்கி டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் நமக்கு வந்து அந்த நைட் சீக்வன்ஸ் காமிச்சாதான் நமக்கு எதுவுமே உறுதியாக தெரியும். அதர்வைஸ் இவர் நிஜமாவே ட்வின்ஸா அப்படின்னு தெரியல. பிகாஸ் அவர் வந்துட்டு டூ டேஸ் பேக்கே அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்காரு பிக் ஷாக் வெயிட்டிங் ஃபார் டிவிடி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ் அது ஒரு சைட் டவுட் போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங்ல டெம்பிள் சீக்வன்ஸ் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அபியோடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட்லேயே அபி வந்துட்டு வெற்றி கிட்ட சொல்லுவாங்க அந்த கனவு வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுமே நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூங்குறாங்க. ஸோ அப்கமிங்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போகும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே வராங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்துட்டு அவங்க எல்லாரும் அபிக்கு வந்துட்டு ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் அவங்க அப்பா வந்துட்டு தடுத்து நிறுத்திடுவாரு போகக்கூடாதுன்னு. ஸோ கோவிலில் வச்சு அவங்க அதெல்லாம் செய்யலாம்னு கூட அவங்க வந்து கொடுக்கலாம்னு நினச்சி அவங்க அங்கே வந்திருக்கலாம். அண்ட் அங்கே ரெண்டுக்கு பாப்பா கூட அவங்க எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் ஆச்சு, எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிவிஇடி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, டூ டேஸ்க்கு வந்து டிவிஇடி கிடையாது. அதாவது நாளைக்கு அண்ட் வெனஸ்டே வந்துட்டு கிடையாது டியூ டு ஆயுத பூஜா ஃபங்க்ஷன்ஸ்னால. ஸோ டிவிடி ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக லீவில் வந்துட்டு டிவியில் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க, பிகாஸ் டெய்லி ஆன்லைனில் பார்த்துட்டு. பட் ரெண்டு நாளுமே சீரியல் இல்லை அப்படின்போது ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் லாஸ்ட் டிவிஇடி அப்டேட் பற்றி நான் வீடியோ கொடுக்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பூங்காவனம் வந்து ஒரே ஒரு வாரிசு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு அந்த வார்த்தையை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி சடனாக வந்து ட்விஸ்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இதெல்லாம் கண்டிப்பாக டேரக்டர் சாருக்கு தெரியாமல் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருக்கும், அந்த டபுள் ஆக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு டபுள் ஆக்ஷனாக இருப்பாரா இல்லை பவானியே தான் வந்துட்டு பரமேஷ் மாதிரி இப்போது கெட்டப் போட்டுட்டு வந்துட்டுருக்காரா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.